இன்னைக்கு பார்க்க போறோம்னா நம்பர் 6 ஜெனரேஷன் தான் வந்து பார்க்க போறோம். மெயின் என்ன நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா பத்தி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பத்தி வந்து பார்க்க போறோம். இன்னொன்று வந்து இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஐடி டிபார்ட்மெண்ட் பத்தி சாமன் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது சென்னையில் வந்து என்னென்ன பிரச்சனை, இந்த ஃபெஸ்டிவலில் வந்து வந்துகிட்டு இருக்கு, தீபாவளி வந்து வரப்போகுது, இப்போ வந்து எப்படி வந்து க்ரௌடாக வந்து இருக்கும் டி நகர் அதெல்லாம் எப்படி வந்து போலீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியும் சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிக்கா வைரஸ் வந்து என்னென்னா அதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிக்கா வைரஸோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம எதை சொல்லலாம், டெங்கு. ஏன்னா வந்து இப்போ நம்ம வைரல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எதுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டெங்குவுக்கு தான் வந்து மேட்ச் ஆகும். அது நமக்கு கன்ஃபார்மாக வந்து ஜிக்கா வைரஸ் தான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஜீனாமிக் டெஸ்டிங் மூலமாக தான் என்னென்னா டயக்னோசிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் வந்து இந்த சனதன தர்மாக்க அகேன்ஸ்ட் அனிலேஷன் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்திருந்துருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் வந்து அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கான். ஓகேலா, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஆந்திர பிரதேஷில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளே வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமே வந்து என்ன பண்ணியிருந்திருக்கோம்னா நேம் சேஞ்ச் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நேமே வந்து கை வச்சனால என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் வந்து 4000 crore வந்து என்னென்னா 4000 crore அவங்க தர வேண்டிய 4000 crore வேர்ல்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டேட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓகே நாங்கள் நேம்லாம் பிராண்டிங்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்து என்ன பண்ண வந்து இன்னமும் ரிலீஸ் பண்ணாமலே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஓகேண்ணா, ஏதோ ஒரு சாக் கிடைச்சிருச்சு அதனால 4000 crore வந்து வேர்ல்டுலேயே வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாக்குறோம். இங்கே ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி டிபார்ட்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் பிஜேபி அலையன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பொதுவாக ஒரு மெயின் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஃபார் கரப்ஷன் அப்படின்னு நம்ம எதை வந்து சொல்லுவோம்னா சிபிஐ தான் வந்து சொல்லுவோம். ஆனால் சிபிஐ தவிர மற்ற எல்லாமே வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சாண்ட் மணிங்லாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம், அதோட பவர்ஸ் என்ன, மெயினாக அது எப்போ வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருவாங்க அப்படிங்கலாம் நம்ம வந்து போட்டுருந்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரப்ஷன்னாலே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் அந்த மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு, அந்த மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு. ஓகே, அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. எப்போ வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்போ வந்து சிபிஐ வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, மெயினாக வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஹெவி ரெயின் வந்து வந்ததுன்னா சிவிக் பாடி அதாவது இந்த ஜிசிசி வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிற வந்து என்னென்னா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆய்வு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 30 spots வந்து பெண்டிங் ஆகுது. சப்போஸ் வந்து ஒரு ட்ரெயின் ஒர்க் வந்து மிஸ் ஆகுது, ஏதாவது லிங்க் வந்து மிஸ் ஆகுதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற வந்து கிரிட்டிக்கலாக வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மெயினாக வந்து இந்த தீபாவளிக்கு வந்து வரப்போகிற நேரத்தில் வந்து பயங்கரமாக வந்து க்ரௌடாக வந்து இருக்குது. டி நகர் ரெசிடென்ஸு ரொம்ப ரொம்ப டீகன்ஜெஷனாக வந்து ஏரியா வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து பார்க்குறோம். எப்படி வந்து டெல்லி வந்து ஏர் பொல்யூஷன் வந்து அஃபெக்ட் ஆகுதோ அதே போல் நமக்கும் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்னாலே வந்து என்னென்னா நிறைய சளியெலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதே போல் பொல்யூட்டன்ஸ்னாலையும் சில டைம் மான்சூன்னாலையும் பொல்யூட்டன்ஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். அதே போல் அந்த ஏரியாவும் ரொம்ப டீகன்ஜஸ்டடாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மெயினாக வந்து போலீஸ் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் சில என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் நடேசன் ஸ்ட்ரீட்லாம் வந்து இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்து இன்னும் அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வள்ளூர் பவர் ஸ்டேஷனில் வந்து என்னென்னா இந்த ஒரு ரூல் இருக்குது. யுனைடெட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு உள்ளார வந்து ஒரு 10 kilometer ரேடியஸில் வந்து ஒரு 1,000,000+ பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து SO2 நார்ம்ஸ் வந்து கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அந்த நார்ம்ஸை வந்து கொண்டு வரதுக்கு 876 crore வந்து செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பரான எமிஷன் சிஸ்டம் வேணும் வள்ளூர் பவர் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு வந்து முடிவு பண்ணிங்கன்னா 876 crore வந்து என்னென்னா அதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எமிஷன் சிஸ்டம் வந்து உருவாக்குறது புதுக்கோட்டையில் வந்து என்னென்னா ஒருத்தன் வந்து தலித் பாய் வந்து இறந்துருப்பாங்க, அது வந்து கேஸ்ட் அட்ராசிட்டி வந்து பிளேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கே என்னென்னா
சிஎம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட்டை வந்து சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ன கேட்டிருக்குன்னா, அதுக்கு வந்து எவ்வியான காம்பன்சேஷன் வந்து தரணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு வந்து என்னன்னா, இந்த விக்டம் ஹூஆர் பீன் ஸ்பீக்கிங் டு கேர்ள், ஒரு இன்டர்மீடியட் கேஸ்ட்டை வந்து அந்த கேர்ள்கிட்ட வந்து சும்மா வந்து நார்மலாக வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்கான். எதுக்கு பேசினதுக்கே வந்து போட்டு அடிச்சிருக்கான். ஸோ படத்தில் பார்க்குறதுதான் வந்து என்னன்னா, சும்மா நார்மலாக வந்து பேசுறது, லவ் பண்ணுறது, சும்மா பேசுறதுக்கே இப்போ என்னன்னா அந்த கேஸ்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் டவுனில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து தெரியாது, இந்த வில்லேஜில் இருக்கவங்க தான் தெரியும். பேசினாலே வந்து இந்த மாதிரி வந்து அசால்ட் வந்து நடக்குது அப்படின்னு வந்து தெரியுது. படம் வந்து படத்தோட தான் நிற்குது, இன்னும் வந்து மக்களுக்கு வந்து போய் சேரலாம். எந்த ஒரு இதாக கெட்ட இன்ஃபர்மேஷன் வந்து வேணால் போய் சேர தவிர, நல்ல இன்ஃபர்மேஷன் என்றைக்குமே வந்து போய் சேரல அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஓகேவா, என்ன கேஸ்ட்டுங்கிறது இன்னும் வில்லேஜில் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேஸ்ட் எனர்ஜி பிளான்ஸ் வந்து சென்னை அரௌண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெருங்குடி மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்காங்க. ஓகேவா, இன்னும் வந்து என்ன தான் விளைவு வந்து ஏற்படும், ஒரு வேஸ்ட்டை வந்து எனர்ஜியாக வந்து மாற்ற போகிறோம், அதுக்கு அப்போ அந்த எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, அந்த எனர்ஜினால் இந்த வேஸ்ட்லேருந்து எனர்ஜி மாற்றுறாங்க, அது வந்து சில கழிவுகளை வந்து விட்டுச்சுன்னா அது எங்கே போய் சேரும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஓகேவா, அது ரெசிடென்ஸை அதுவும் பெருங்குடி வந்து என்னென்னா ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து லோக்கல்ஸ்லாம் வந்து என்னென்னா, ஒரு மீட்டிங்காக விழிப்புணர்வாக வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. இது வந்து கிண்டி நேஷனல் பார்க் வந்து பிளாக் பார்க் அதிகமாக வந்து இருக்குது, பேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஒன் ஆஃப் த லாஸ்ட் ரிமைனிங் ட்ராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து சவுத் இந்தியா வந்து எங்கேன்னு வந்து பார்த்தா கிண்டி நேஷனல் பார்க்னு வந்து சொல்லலாம். இந்த மெயினாக இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அங்கே ஐஐடி எல்லாமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து கிண்டி நேஷனல் பார்க் உள்ளதான் வந்து அது ஏரியாவே வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களே வந்து என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கோம், அந்த கிண்டி நேஷனல் கிண்டி காலேஜ்குள்ளார என்னென்னா இந்த மாதிரி அதிகமாக வந்து பார்த்துருந்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு பிளாக் பாக் பேர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து கிண்டி நேஷனல் பார்க்கில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஓகேவா, ஓகே, முக்கியமான அது வந்து ஒரு டிசீஸ் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜிகா ஒரு இது பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு டெங்கு மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு மஸ்கிட்டோபார்ன் டிசீஸ் தான் ஃப்ளை வைரஸ். இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்துருப்போம். மெயினாக வந்து இது மங்கீஸ்லேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு 1947 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க கண்டெடுக்கப்பட்டதுக்கப்புறம் தான் 1952 ஃபர்ஸ்ட் ஹியூமன் கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களாம் நோண்டி தான் வந்து என்னென்னா இந்த ஜிகா வைரஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து ஒரு ஆர்என்ஏ ஜீனாம், ஆர்என்ஏ ஜீன் ஒரு அனிமல் வைரஸ்னால் டிஎன்ஏ தான் இருக்கும் நம்ம வந்து சொல்லலாம், ஜென்ரலாக சொல்லலாம். அனிமலை தாக்கக்கூடிய வைரஸ்னால் பொதுவாக வந்து என்னென்னு சொல்லலாம், டிஎன்ஏ தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஆர்என்ஏ ஜீனமாக இருந்ததுன்னா அது அதிகமாக மியூட்டேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நிறைய டூல்ஸ் டெக்னிக் மானாலிட்டிஸ்லாம் வந்து என்னென்னா, இது எப்படி வந்து இந்த எப்படி இது எவல்யூஷன் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து என்னென்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிக்காவோட அவுட் பிரேக்ஸ்லாம் வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா, மெயினாக முக்கியமான விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1947 கண்டெடுக்கப்பட்டிருக்க மங்கீஸில், அதுக்கப்புறம் தான் 1952 தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் கேஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. டயக்னோசிஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஜெனட்டிக் டெஸ்டிங் மூலமாக தான் டயக்னோசிஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இது ஏன் வந்து ரொம்ப கஷ்டம்னா, டெங்குவோட அந்த சிம்டம்ஸ் வந்து கிராஸ் ஓவர் பண்ணுறதுனால இது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக சளினாலே மருந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, இதுதான் இந்த சளின்னு முடிவு பண்ணிட மாட்டாங்க. ஒரு சளிக்கு இன்ஃபர்மேஷனாக என்னென்ன, இப்போ த்ரோட் வந்து வீக்கமாகுதா, இல்லை நெஞ்சு வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இதான் வந்து ஒரு பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்ட்டும் வைரஸ் அகேன்ஸ்ட்டும் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா அப்புறம் தான் வந்து என்னென்னா சிவியார்டி என்ன, அப்புறம் தான் வந்து என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கிறது. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் டெங்குக்கும் சில டெஸ்ட்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் முடிவு பண்ணுவோம். டக்குன்னு வந்து ஒரு எந்த ஒரு டாக்டர்னாலையும் பார்த்தோன்னே இந்த வைரஸ் தான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ டயக்னோசிஸ் இப்போதைக்கு இதை ஜிகா வந்து எப்படி பண்ணணும், ஜெனட்டிக் டெஸ்டிங் மூலமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேவா, ஓகே, இது வந்து நம்ம ஏற்கனவே வெக்டோபான் டிசீஸ்லாம் வந்து பார்த்துருந்துருப்போம். அதில் டெங்கு, எல்லோ ஃபீவர், வெஸ்ட் நைல் வைரஸஸ் பற்றி கூட நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். ரீசெண்டாக 2018 அப்புறம் வந்து எல்லா வெக்டோ வைரஸஸ் பற்றியும் வந்து பார்த்துருந்துருப்போம், அது வந்து பார்த்துக்குவோம். ஓகேவா, மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இதோட இது பார்த்தோன்னா என்ன இதில் வந்து ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ உள்ளார இருக்கும். சில பாலி ப்ரோட்டீன் கேப்சிட் அப்புறம் மெம்ப்ரைன் என்வலப் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உள்ளார் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து இருக்கும்,
மெயின்லி என்ன இருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னா நிறையா வந்து 10,000 பேசஸ் வந்து இருக்குது, அதனால் இது வந்து எவாலுவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து இது வந்து ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.